அன்எஜுகேட்டட் கவர்னர், இப்படி ஒரு பழிவாவத்தெல்லாம் இந்த தமிழ்நாடு வந்து சுமக்க வேண்டிய தேவை இருக்குது. சரி, கவர்னர் வந்து எழுத படிக்க தெரியாதவர் அப்படிங்கிறத ஏற்கனவே வந்து நம்ம ஒரு வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம். அதை மெய்ப்பித்து காமிக்கக்கூடிய வகையில் இன்றைக்கி ஒரு சம்பவம் நடந்திருக்கு சட்டப்பேரவையில். ஃபஸ்ட்டு அந்த வீடியோவை பார்த்துடலாம், செம்ம என்ஜாய்மெண்ட்டு. வாங்க பார்க்கலாம். தம்பி வீடியோ போடு. வாக்குகளையும் பார்த்தீங்களா என்ன சொல்கிறாரு, தமிழக மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்து ஒரு நல்ல வார்த்தை சொல்லியா அப்படின்னு கேட்டால் உங்களை தெரிவித்து கொல்ல போகிறாராம்ல நம்மளை. யோ, எங்களை எதுக்கியா கொலை செய்ய போகிற, தப்பு இல்லையா? அது மாதிரி ஒரு சட்டப்பேரவையில் தமிழக மக்களை பார்த்து உங்களை கொலை செய்வேன் அப்படின்னு ஒரு ஆளுநர் வந்து பேசுகிறது அப்படிங்கிறது சட்டப்பேரவை விதிமீறல். ரெண்டாவது, ஒரு ஆளும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியினுடைய உறுப்பினர்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு சட்டப்பேரவையில் தமிழக மக்களை வந்து கொலை செய்வேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளுநரை இந்த மக்கள் வந்து இன்னமும் வந்து விட்டு வச்சாங்க அப்படின்னா இது இந்த ஜனநாயகத்திற்கான விரோத போக்கு இல்லையா? ஸோ அவருக்கு எழுத படிக்க தெரியல அப்படிங்கிறது ஒரு பக்கம். ஆனால் ஒரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் வெளி மாநிலத்திலிருந்து நம்ம தமிழகத்துக்கு இல்லை தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய எந்த ஒரு அரசு அதிகாரியாக இருந்தாலும் சரி, அவங்க 6 மாத காலத்துக்குள்ளே தமிழை சரிவர கற்றுக்கணும் அப்படின்னு ரூல் இருக்குது. அப்படி 6 மாத காலத்துக்குள்ளே அவங்க தமிழை அந்த தாய்மொழியை அந்த மாநிலத்திற்கான அலுவல் மொழியை அந்த மாநிலத்திற்கான தாய்மொழியை கற்றுக்க முடியல இல்லை தெரியல அப்படின்னா அவங்க அந்த மாநிலத்திலேயே பணியாற்றுவதற்கு தகுதியற்றவர்கள் அப்படிங்குது நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் ரூல். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆளுநர் மட்டும் அந்த விதிக்கு அப்பாற்பட்டவராக இருக்கார். அவருக்கு அந்த ரெகுலேஷன் இல்லை அப்படின்னாலும் ஒரு சட்டப்பேரவையில் வந்து தமிழக மக்களை பார்த்து தமிழ்நாட்டினுடைய சோரை சாப்பிட்டுட்டு தமிழ்நாட்டினுடைய தண்ணியை குடிச்சிட்டு ஒரு சட்டப்பேரவையில் ஒரு தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரையும் பார்த்து நான் உங்களை கொலை செய்வேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆளுநருக்கு என்ன உரிமை இருக்குது? இப்படி சொல்லக்கூடிய ஒரு ஆளுநருக்கு எப்படி மரியாதை கொடுக்குறாங்க? ரெண்டாவது, சரி தமிழக மக்களுக்கு தான் மரியாதை கொடுக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தேசிய கீதத்துக்கும் அவர் மரியாதை கொடுக்கல. தமிழக மக்களை பார்த்து கொலை செய்வேன்னு சொல்கிறாரு. தான் வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கூட வந்து சட்டப்பேரவையில் நின்று வாசிக்க முடியல. சரி, உட்காந்து வாசிக்கிறீங்க, ரைட்டு, ஓகே. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து ஏகப்பட்ட பஞ்சாயத்து. அதையாவது ஒழுங்காக வாசிட்டு போகிறான்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுங்கிற வார்த்தையை நான் வாசிக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. அம்பேத்கர் அப்படிங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்த மாட்டேன் அப்படிங்கிறாரு. ஏங்க, அரசியலமைப்பு சட்டத்தை கொடுத்தவரே அம்பேத்கர் தானேங்க. அப்படிப்பட்ட அம்பேத்கருடைய பேரை இவர் வாசிக்க மாட்டாராம். அதை எழுதி கொடுத்தா கூட அதை கரெக்டாக பார்த்து படிக்க தெரியல. இப்படி எழுத படிக்க தெரியாத ஒரு ஆளுநரை கொண்டு போய் சென்ட்ரல் கவர்மெண்ட் நமக்கு நம்ம தலையில் வந்து கட்டி வச்சுருக்காங்கங்கும் போது ரொம்ப வருந்தத்தக்கதாக இருக்குது. ரெண்டாவது, பாதி பாதி இந்த ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பாதி பாதி பக்கத்தை விட்டுட்டு போனோம் அப்படின்னா ஸ்கூலில் டீச்சர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா காதை பிடிச்சி திருவுவாங்க, இல்லாட்டி பெரம்ப வச்சு ஒரு அடி அடிப்பாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்டையும் வந்து காதை பிடிச்சி திருகிறதுக்கான வாய்ப்பு இல்லை, பெரம்ப வச்சு அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி நம்ம ஆளுநரை காதை பிடிச்சி திருகிறதுக்கும் இல்லை பெரம்ப போட்டு அடிக்கிறதுக்கும் இல்லை முட்டிக்கால் போடுப்பா தம்பி அப்படின்னு சொல்கிறதுக்கும் இந்த அரசியலமைப்பு சட்டம் நம்முடைய தமிழ்நாட்டுக்கும் சரி இந்தியாவுக்கும் அனுமதி கொடுக்க மாட்டேங்குது. இப்படிப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி வச்சுட்டு போயிருக்காரு அம்பேத்கர். அவரை நினச்சி தான் அழுக வேண்டியது இருக்குது. அப்படிப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுனதுனால தான் என்னவோ அம்பேத்கருடைய பேரையே வந்து ஆளுநர் தவிர்த்திருக்காரு. இது ஒரு பக்கம். இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, சில ப்ரொசீஜர்னு ஒன்று இருக்குது. எங்கள் அலுவல் ஆய்வு குழு கூட்டத்தினுடைய முடிவின்படி இப்போ நாளைக்கு வந்து ஒத்தி வைக்கிறாங்க. இறந்த தலைவர்களுக்கெல்லாம் வந்து மரியாதை செலுத்தக்கூடிய நாளைக்கு ஒத்தி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் 13ஆம் தேதி மறுபடியும் முதல்வருடைய உரைங்கிறது தொடங்க இருக்கு. ஆனால் அந்த முதல்வருடைய உரை தொடங்கக்கூடிய அன்னைக்கு தான் வந்து ஆளுநர் மாளிகையவே நாங்கள் முற்றுகையிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் வந்து அறிவிச்சிருக்காங்க. தொல் திருமா வந்து அறிவிச்சிருக்கார். எதுக்கு வந்து இவ்வளோ பெரிய ஆளுநர் மாளிகை எதுக்கு முற்றுகையிடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான ஆரம்பக்கட்ட அத்தியாயம்தான் இன்றைக்கி சட்டப்பேரவையில் ஆளுநர் தொடங்கி வச்சுருக்கார். தொடர்ந்து வந்து தமிழ்நாடு வந்து அமைதி பூங்காவாக இருக்குது அப்படின்னு அவை குறிப்பில் வந்து அந்த அவருக்கு கொடுத்த அந்த அசைன்மெண்ட் நிலையை அவருக்கு ஒரே ஒரு வேலை தாங்க, ஆளுநருக்கு வேறு எந்த வேலையும் கிடையாது. வந்து கொடுத்த பக்கத்தை ஒழுங்காக வாட்ச் விட்டு போனால் போதும்.
அதுக்கு பேர் தான் ஆளுநர் உரை. அதுதான் வந்து அரசினுடைய கொள்கை முடிவு. அரசினுடைய கொள்கை முடிவு என்னவோ அதான் சட்டப்பேரவையில் வந்து தொடங்கிறதுக்கு முன்னாடி ஆளுநர் உரை நிகழ்த்திட்டு நீங்கள் வாட்டுக்கு தேசிய கீதம் முடிஞ்ச உடனே கிளம்பி போயிடலாம். அதை விட்டுவிட்டு இங்கே கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாந்தேதியே கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க, ஏழாந்தேதி அப்ரூவல் கொடுத்துருக்காங்க, அதுக்கு அவர் தான் சைன் போட்டு அனுப்பிச்சிருக்காரு. அப்போது ஒன்பதாம் தேதி வந்து இன்றைக்கி தேதிக்கு வந்து அவர் வாசிக்கும் போது என்ன எழுதி கொடுத்தாங்களோ அதை வாசிக்காமல் அதான் சிம்பிளாக சொல்லிட்டேனே, எழுத படிக்க தெரியாத ஒருத்தட்ட போய் வந்து ஒரு பேப்பரை கொடுத்து படி படினா அவர் பாவம் எப்படி படிப்பார்? அதுதான் இங்கே பிரச்சனையே. ஸோ ஆளுநர் மேலே நீங்கள் கோவப்படுறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது தமிழ்நாடு கவர்மெண்ட்டு. ஏன்னா ஒரு படிக்க தெரியுது அப்படின்னா அந்த ஆளுநர் மேலே நீங்கள் கோவப்படலாம், எழுத படிக்க தெரியாதவர் மேலே கோவப்பட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதே நேரத்தில் தமிழ்நாட்டு மக்களை பார்த்து கொலை செய்வேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் பதிவு செய்கிறார் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தப்பு. அதே நேரத்தில் அப்படிப்பட்ட ஒரு கொலை மிரட்டல் விரட்ட விடுக்கக்கூடிய ஆளுநர் மேலே அரசு வழக்கு தொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கோரிக்கையாக இருக்குது. ஏன்னா சட்டப்பேரவையில் வச்சுக்கிட்டு வந்து நான் வந்து உங்களுக்கு தெரிவித்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறாருன்னா கொள்வேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னை பார்த்து கொள்வேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆளுநருக்கு என்ன உரிமை இருக்குது? இதைத்தான் வந்து நம்ம கேட்க வேண்டிய தேவை இருக்குது. இதை வந்து கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கணும், இதை பற்றி கேட்கணும். ஆனால் அதை கேட்குறாங்களா என்னன்னு தெரில. ரெண்டாவது, இவர் ஏன் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா அம்பேத்கருடைய பேரை வந்து வாசிக்கும் போது தவிர்த்துடுறாரு, பெரியாருடைய பேரை தவிர்த்துடுறாரு, அண்ணாவுடைய பேரை தவிர்த்துடுறாரு, தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்குங்கிற வார்த்தையை தவிர்த்துடுறாரு, தமிழ்நாடுங்கிற வார்த்தையவே நான் உச்சரிக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. அப்போது இவர் ஆர்எஸ்எஸ் சங்கியாக இருக்கக்கூடிய இவர் வந்து ஆர்எஸ்எஸ் சங்கினாலே எழுத படிக்க தெரியாதுங்கிறது கரெக்டு தான், அது ஒரு பக்கம் உண்மைதான். ஆனால் என்னென்னா அந்த இவருக்கு ஒரு பதவி வேணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இப்படி செய்கிறாரோ அப்படிங்கிற மாதிரியான வார்த்தையெல்லாம் சபாநாயகர் அப்பாவு தெரிவிச்சிருக்கார். நம்ம சொல்லலை, சபாநாயகர் அப்பாவும் என்ன சொல்லியிருக்காருன்னா மேற்கு வங்கத்தில் ஒரு ஆளுநர் இருந்தார் இந்த ஜெகதீப் தன்கர் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் மம்தா பானர்ஜிக்கு தொடர்ந்து குடைச்சல் குடைச்சிட்டே இருந்தார், சட்டப்பேரவையை நடக்கிறதுக்கு அனுமதி கொடுக்காத அளவுக்கு வந்து ஏகப்பட்ட குடைச்சல் கொடுத்தார். இதை பார்த்து வந்து ஆகா அருமையான ஆளுநராக இருக்கார் இவர், இவரை வந்து நம்ம பாராட்டணும், எப்படி பாராட்டுறது அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் யோசிச்சு அவருக்கு துணை ஜனாதிபதி பதவி கொடுத்துச்சு. இதெல்லாம் நம்ம ஆளுநர் பார்ப்பாரா இல்லையா, அவர் முகத்தில் வந்து போகுமா இல்லையா அப்பப்போ இதெல்லாம். அப்போது அடுத்து என்ன யோசிக்கிறாரு, நீதிபதி சதாசிவம் கேரளாவில் இருந்தார்ல அவருக்கு ஆளுநர் பதவி கொடுத்தாங்க, நீதிபதிக்கும் கொடுக்குறாங்க, கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாக சேராயிட்டு ஓகே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ராமர் கோயில் வழக்கில் வந்து தீர்ப்பு சொன்னார் ஒரு நீதிபதி, அவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போஸ்டிங் போட்டு கொடுத்தாங்க. என்ன போஸ்டிங்கு? மாநிலங்களில் உறுப்பினர். இதெல்லாம் நான் சொல்லலைங்க, சபாநாயகர் அப்பாவும் சொல்லியிருக்காரு. இப்போ இப்போ அது மாதிரி பீகாரில் வந்து முதல்வர் ஆகிறதுக்கான ஏற்பாடுகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த பீகார் முதல்வர் போஸ்டிங்க்கு இவர் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணியிருக்காரு, அப்படி பண்ணார் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்பாவும் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ தனக்கு பதவி வேணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் நேரடியாக போய் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கேட்காம அதை விட்டுட்டு வந்து எங்களை பார்த்து கொலை செய்வேன் அப்படின்னு மிரட்டுறதும், இங்கே சட்டப்பேரவையில் வந்து ஒரு விஷயத்தை எழுதி கொடுத்து அதை படிப்பா அப்படின்னு சொன்னால் அதுவும் படிக்க தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கிறதும், இப்படிப்பட்ட எந்த விதமான தகுதியுமே இல்லாத ஒரு ஆளுநரை வந்து தமிழ்நாடு வந்து எதுக்கு வச்சு சுமந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தெரியல. ஸோ இதுக்காக தான் விசிகா முற்றுகையிட போகிறாங்க. அதே மாதிரி இவர் அப்பா வேற ஒரு விஷயம் சொல்லியிருந்தார், தமிழ்நாட்டு மக்கள் வந்து கல்லெறிஞ்சாங்களா அவங்க மேலே அப்படின்னு கேட்டார். எனக்கு தெரிஞ்சு வந்து அப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் இதுவரைக்கும் நடக்கலை, ஏன்னா தமிழ்நாடு வந்து ஒரு அமைதி பூங்கா. ஆனால் அவர் அமைதி பூங்காங்கிற வார்த்தையவே அவர் பதிவு செய்யலை, அதையும் வந்து இந்த இடத்துல சுட்டி காட்ட வேண்டிய தேவை இருக்குது. சரி, எப்படியோ நம்ம நல்லது நினைக்கிறோம், அவர் நமக்கு நல்லது நினைக்கணும், ஆனால் அப்படி நினைக்கிறாரான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்கிறது தான். சரி, இந்த விவசாயி இபிஎஸ் என்னப்பா சொன்னார், சட்டப்பேருக்கு வந்தாரா வரலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பேருமே வந்தாங்க. ஆனால் ஓபிஎஸ் சத்தமில்லாமல் அமைதியாக இருந்தார், இபிஎஸ் மட்டும் வெளியில் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, நான் விவசாயி அப்படின்னு தேர்தல் பூரா கத்துனார், ஆனால் எந்த பதிலுமே இல்லை, மக்கள் ஓட்டு போடல. அந்த கடுப்பில் வந்து நின்றுட்டு இவங்க கேள்வி கேட்குறாங்க, யார் நம்ம செய்தியாளர் நண்பர்கள்லாம் கேள்வி கேட்குறாங்க, இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களே இந்த மாதிரி வந்து எதிர்கட்சிகள்லாம் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து ஆளுநர் வந்து இப்படி பேசிவிட்டார், தமிழ்நாட்டுக்கு மரியாதை கொடுக்கல, தமிழ்நாடுங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தலை அப்படின்னு. எதிர்கட்சியா? எதிர்கட்சி எந்த எதிர்கட்சி? நாங்கள் தானங்க எதிர்கட்சி அப்படின்றாரு. நீங்கள் தான் எதிர்கட்சிங்கிறது நீங்கள் தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் தமிழ்நாடு சார்பாக ஒரு நலன் சார்ந்த ஒரு விஷயத்துக்கு எந்த ஒரு விஷயத்துக்கும் குரல் கொடுக்கல. அப்போ செய்தியாளர் நண்பர்களுக்கு ஒரு டவுட் வருமா இல்லையா, யார் எதிர்கட்சி அப்படின்னு. அதை மறுபடியும் சொல்லிக்கிறார், நாங்கள் தாங்க எதிர்கட்சி, எங்கள் நாங்கள் தாங்க எதிர்கட்சி அப்படிங்கிறாரு. இப்படிப்பட்ட வார்த்தையை மட்டுமே சொல்லிவிட்டு, சரி ரைட் நான் கிளம்புறேன், யாருமே நீ மதிக்க மாட்டீங்க அப்படின்ட்டு அவர் போயிட்டார். இன்னொரு புறம் என்ன அப்படின்னா,
அரசியலமைப்பு சட்டத்தில் இந்த மாதிரியான எந்த விஷயமுமே கிடையாது, ஆளுநர் வந்து தாந்தோன்றித்தனமாக எதனாலும் பேசலாம் அப்படின்னு சில பத்திரிகையாளர்கள்லாம் சொல்கிறாங்க. குறிப்பாக பத்திரிகையாளர் ரமேஷ் வந்து தனியார் தொலைக்காட்சிக்கு வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு, அவர் இந்த விஷயத்தையும் பதிவு செஞ்சுருக்கார். எப்படி தாந்தோன்றித்தனமாக அவர் என்னனாலும் பேசலாமா, அதுக்கான ரைட்ஸ் வந்து இருக்கான், இது வார்த்தையும் பதிவு செய்கிறாங்க. ஸோ இதையும் வந்து நம்ம கருத்தில் எடுத்துக்க வேண்டிய தேவை இருக்குது. ஒரு ஆளுநரால் எதனாலும் பேச முடியும், ஒரு சட்டப்பேரவையில் அவர் எதனாலும் பேச, அப்புறம் என்னத்துக்கு இங்கேருந்து வந்து கிண்டியில் வந்து சொகவாசியாக உக்காந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஆளுநருக்கு சட்டப்பேரவையிலேருந்து இங்கேருந்து வந்து ஒரு கடிதம் அனுப்பி அதை வந்து அப்ரூவல் வாங்கி 15 நாளைக்கு முன்னாடியே வந்து அவருக்கான அப்ரூவல் வந்து வாங்கணும். ஆனால் இவங்க வந்து 5ஆம் தேதி அனுப்புகிறாங்க, 7ஆம் தேதி அவர் அப்ரூவ் பண்ணி அனுப்புகிறாரு. அப்போவே இவர் என்ன சொல்லியிருக்கணும், எனக்கு இந்த தமிழ்நாடுங்கிற வார்த்தையெல்லாம் உச்சரிக்க முடியாது, எனக்கு இதெல்லாம் தெரியாது, ரெண்டாவது வாழ்த்து தெரிவித்து கொள்கிறேன் அப்படிங்கிற வார்த்தை. அவர் நிஜமாகவே அப்படி சொன்னாரா இல்லை அவருக்கு தமிழ் பேச தெரியலேனுங்கிறதுனால அப்படி இருக்கா அப்படிங்கிறத யாராவது ஒரு ஆள் கேட்டு சொல்லுங்கள், இல்லை கமாண்ட்லையாவது பதிவு போடுங்க. ஏன்னா இந்த பஞ்சாயத்து பெரிய அளவில் இருக்குது, தமிழை வந்து கொலை செய்கிறாங்களோ இல்லையோ, தமிழர்களை கொலை செய்கிறதுக்கு எங்கெங்கிருந்தெல்லாம் ஆளெலாம் அனுப்பிச்சி விட்டுட்டு இருக்காங்க பாருங்க. அதுவும் ஒரு சட்டப்பேரவையில் வச்சு நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் முன்னாடியே தமிழர்களை வந்து கொலை செய்வேன் மிரட்டக்கூடிய ஆளுநரை எங்கே போய் தண்டிக்கிறது, யார் தண்டிக்கிறது, எங்கே போய் புகார் கொடுக்கறதுன்னு தெரிஞ்சுது அப்படின்னா அதையும் கமாண்டில் போடுங்க, அதையாவது செய்வோம் நம்ம. ஸோ இது ஒரு பக்கம். அதுவும் திராவிட மாடல் ஆட்சி அப்படிங்கிற வார்த்தையும் வந்து பேச மாட்டாராம். ஓ, இப்படிப்பட்ட ஆளுநர்லாம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கார். அதனால தானே என்னவோ நம்ம அப்பாவு சார் பேசும்போது சபாநாயகர் வந்து பேட்டி கொடுத்துருந்தார், அதில் வந்து இனிமேல் ரவின்னு யாரும் சொல்லாதீங்க, ரவிக்கு பதிலாக வந்து ஒரு கிளியை கூட அந்த போஸ்டிங்கில் உட்கார வைக்கலாம், கீ 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 கீன்னு கத்திக்கிட்டே திரியும் அப்படின்னு. ஏன்னா சொல்கிறத கேட்குறதுக்கு பேர் தானே கிளி, சொல்கிறத அப்படியே செய்யும், கீ கீன் கற்று அப்படின்னு கீ கீ அப்படின்னு கற்றும். அதே மாதிரி ஒரு ஒரு பச்சை வண்ண கிளி மாதிரி, இந்த கிளியோட ஒப்பிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அப்பாவும் சொல்லியிருக்காரு போல், ரவி என்ன ஒரு கிளியை தூக்கி கூட அந்த போஸ்டிங்கில் உட்கார வைக்கலாம். ஏன்னா அதுக்கு எதுவுமே தேவையில்லை, தெரியணும்னு அவசியம் இல்லை, அதுக்கு 5 அறிவாக இருக்கலாம். கிளிக்கு 5 அறிவுன்னு நினைக்கிறேன், திங்க் 5 அறிவா 4 அறிவாங்க அது தெரில எத்தனை அறிவாக இருந்தால் என்ன. ஆனால் கொஞ்சமாவது வந்து ஒரு மனிதத்தன்மையோடு இருக்கிறவங்களோட ஒப்பிடாமல் கேவலம் ஒரு கிளியோட ஒரு பறவையோடு ஒப்பிட்டுருக்கு. ஆனால் அந்த பறவை கூட ஒரு நல்ல விஷயந்தான், எது எப்படியோ போயிட்டு போகுது. அப்பாவு சொன்ன விஷயத்தை நம்மளும் இங்கே சொல்ல வேண்டியது தான் இருக்குது. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அப்பாவை பேசுனது கூட பார்த்துக்கோங்க, அப்புறம் நம்ம சொன்னதாக சொல்லிடக்கூடாது, அதையும் சொல்ல வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் தங்கம் தென்னரசு அமைச்சர், அவரும் வந்து பார்த்திங்கன்னா பேட்டி கொடுக்கும்போது சொல்லியிருந்தார் இந்த மாதிரிலாம் வந்து ஆளுநர் வந்து பேசுகிறதுக்கு சட்டத்துக்கு புறமானது அப்படின்னு. அதுக்கப்புறம் சட்டப்பேரவைக்குள்ளே சில காமெடிகள்லாம் நடந்துச்சு. அவர் ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப பதட்டப்பட்டார். அப்படியே ஐபிஎஸ் ஆஃபீஸரு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆளாக இருப்பாருன்னு பார்த்திங்கன்னா அந்த கூட்டணி கட்சிகள்லாம் காங்கிரஸ் அப்புறம் செல்வப்பெருந்தகையன்ன இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து கூச்சல் இடும்போது வந்து தமிழ்நாடை வந்து நீங்கள் புறக்கணிக்கிறீங்க, வந்து நாட்டை விட்டு வெளியே போ ஆளுநரே அப்படின்னு சொல்லிட்டு குரல் கொடுக்கும்போது முதல்வர் சத்தம் இல்லாமல் ஒரு ஸ்மைல் அப்படின்னு, அப்பாவும் அதுக்கு பேசாமல் வந்து எதிர்ப்பு தெரிவிக்காமல் அமைதியாக தான் இருந்தார். எதுக்கு அப்படின்னா வந்த வேலையை விட்டு விட்டு சொல்லாத வேலையும் சொன்ன வேலையும் செஞ்சு விட்டு உங்களுக்கு வேணும் பதவி வேணும்னு அங்கே போய் இருக்க வேண்டியதானே. அப்போ தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடுன்னு பேரை சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அப்போ வந்து எங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள்லாம் சும்மா இருப்பாங்களா, இந்த கேள்வி இருக்குல்ல. ஸோ இதுதான் இன்றைக்கி வந்து சட்டப்பேரவையில் நடந்தது. அவங்க கூச்சலிட்டது வந்து அவை மரபுக்கு மாண்பு கெளிக்கக்கூடிய வகையில் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வானதி சீனிவாசன் வந்து வெளியில் வந்து பேட்டி கொடுக்குறது அப்படிங்கிறது, நீங்கள் பேட்டி கொடுங்க வேணான்னு சொல்லலை. தமிழ்நாட்டில் ஏதோ கமலஹாசன் அப்படிங்கிற ஒரு புண்ணியம் மூலியமாக கோயம்புத்தூரில் தெற்கு தொகுதியில் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க. ஆனால் இனிமேல் வரக்கூடிய காலங்களில் கோயம்புத்தூர் பக்கமும் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க, ஏன்னா ஏதாவது நல்லது செஞ்சால் தானே ஓட்டு போடுவாங்க, இப்போ அதுவும் கிடைப்போச்சு. ஸோ ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து எப்படி உங்களுடைய உரிமையெல்லாம் பறிக்க போயிடும். அடுத்த தடவைலாம் வந்து பாஜக வந்து ஒரு வண்டி வச்சு ஊருக்குள்ளே ட்ராவல் பண்ணுச்சு அப்படின்னா என்ன தெரியுமா போடுவாங்க, இது உங்களுடைய உரிமையை பறிப்பதற்கு தயாராக இருக்கிறது பாஜக, உங்களுடைய குரல் வலையை நெருக்குவதற்கு தயாராக இருக்கிறது பாஜக, ரெண்டாவது ஆளுநர் மூலியமாக உங்களை கொலை செய்வதற்கு ஆள் அனுப்பி இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள்லாம் பதிவு செய்வாங்களான்னு தெரில. ஏன்னா ஆளுநர் பேசுகிற வார்த்தையே அப்படி தான் இருக்குது, உங்களை கொலை செஞ்சிருவேன். ஏங்க அதுக்கு ப்ரூஃப் இருக்குது, எல்லா தொலைக்காட்சியுமே வந்து ஒளிபரப்பியிருக்காங்க, அவர் என்ன சொல்லியிருக்காரோ அதை தான் நம்ம சொல்கிறோம், அதையும் இங்கே வந்து சுட்டி காட்ட வேண்டிய தேவை இருக்குது. ஸோ பாஜகவினுடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் மட்டுமே சுமந்துக்கிட்டு ஆட்டு ரவி வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து இங்கே வந்து கொக்கரைச்சிக்கிட்டு இருக்காரு. ஏதாவது ஒரு திருவிழா வரும் அப்போ வந்து பார்த்துக்கலாம்னு நினைக்கிறாங்களா என்னென்னு தெரில மக்கள். ஆளுநருக்கு சிறப்பான வந்து ஒரு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தமிழ்நாடு ரொம்ப தயாராகிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் இதில் வந்து புரிஞ்சுக்க முடியுது. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இன்றைக்கி வந்து
பிரசாத் சிக்னேச்சர் ரோஸ்டில் வந்து வசமாக வந்து சிக்கியிருக்காரு ஆளுநர் ஆர்என் ரவி. பார்ப்போம் அடுத்தடுத்து தமிழ்நாட்டில் என்ன நடக்க போகுது, ஆளுநர் வந்து இங்கேயே இருக்க போகிறாரா இல்லை பீகாருக்கு முதலமைச்சராக கிளம்பி போகிறா அப்படின்னு. ஏன்னா அவருக்கு அந்த மாதிரிலாம் போனார்னா அவருக்கு நம்ம வாழ்த்து தெரிவித்து ஒரு கடிதம் கூட அனுப்பலாம். ஏன்னா நம்ம மாநிலத்தை விட்டு பீடை ஒழிஞ்சிச்சு அப்படின்னா நமக்கு நல்லது தானே. ஏன்னா எதுக்கு இந்த பதிவு அப்படின்னாலே என் கையெழுத்து என் மக்களுக்கானதுன்னு தான் வச்சுருக்கோம். அதனால் மக்களுக்கு ஒரு நல்ல கருத்தை பதிவு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். ரெண்டாவது, உங்களை பார்த்து இப்படி ஒருத்தன் கெட்ட வார்த்தையில் பேசுகிறான் அப்படிங்கிறதே நமக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னு வச்சுங்க, அதை விட பெரிய அசிங்கம் நமக்கு எதுவுமே கிடையாது. ஸோ தமிழ் தெரியாததுனால அவர் அப்படி பேசினாரா இல்லை நிஜமாகவே நம்மளை மிரட்டக்கூடிய துணியில் அப்படி பேசினாரா அப்படிங்கிறத மக்கள் உங்களோட கையிலேயே விட்டுறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சிந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.